போகலாம் தந்தியை பார்த்து எல்லோரும் இடிந்து உட்கார்ந்து போனோம் அதில் பார்த்த விஷயம் எங்களுக்கு அர்த்தமே ஆகவில்லை போல இருந்தது குஞ்சம்மாள் பெயருக்கு தான் வந்திருந்தது சிவராமையர் டேஞ்சரஸ் என்ற இரண்டு வார்த்தைகளே இருந்தன தந்தி சென்னை ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்திருந்தது என் அக்கா இரண்டு மாதங்களுக்கு முன்புதான் சென்னையில் இருந்து வந்தாள் அப்பொழுது எங்கள் அத்திம்பேர் நன்றாக குணமடைந்து விட்டார் காச நோயின் சின்னம் கொஞ்சம் கூட இல்லை என்று பிரபல வைத்தியர்கள் நிச்சயமாக சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் தந்தையை பார்த்துவிட்டு ஓங்கி தலையில் அடித்தது போல குஞ்சம்மாள் பிரம்மை தட்டி போய் உட்கார்ந்திருந்தாள் எங்கள் எல்லோருடைய மனதிலும் பெருத்த போராட்டம் இருக்காது ஏன் இருக்காது இருக்கும் என்று இரண்டு விதமான போராட்டம் மனக்குழப்பங்கள் மனதில் ஆனால் இவ்வளவு சீக்கிரத்தில் என்ன நடந்திருக்க முடியும் மூன்று நாளுக்கு முன்புதானே கடிதம் வந்தது ஏதாவது உடம்பு சரியில்லை என்றால் அதில் எழுதியிருந்திருப்பாரே என்று யோசித்தோம் என் அக்காவும் நானும் சாயந்திரம் ரயிலில் சென்னைக்கு புறப்பட்டோம் அதுதான் அன்று கும்பகோணத்தில் இருந்து சென்னைக்கு போகும் முதல் வண்டி புறப்படும் முன்பு ஜோசியம் பார்த்தோம் அவர் ஆபத்து இல்லை என்றார் அம்மா மஞ்சள் துணியில் தெய்வங்களுக்கு காணிக்கை முடிந்தாள் குஞ்சமாளுக்கு மங்கள பொருட்களை மடியில் நிறைய கட்டி கொடுத்தாள் கட்டாயப்படுத்தி சாப்பிட செய்தாள் குல தெய்வத்தை வணங்க சொன்னாள் வாசலின் நல்ல சகுனம் பார்த்து வழி அனுப்பினாள் அவள் சற்று கதிகலங்கி போயிருந்தாள் என்பது அவள் பேச்சில் இருந்தே தெரிந்தது ஒன்றும் இருக்காது நமக்கேன் அப்படி இவெல்லாம் வரப்போகுது நாம் ஒருத்தருக்கும் ஒன்னும் கெடுதல் பண்ணலையே என்று அம்மா சொல்லி சமாதானம் செய்தாள் ரயில் ஏறும்போது இரவு மணி எட்டு இருக்கும் அங்கு போய் இறங்கும் வரை செய்வதற்கு ஒன்றுமில்லை என்பதால் அமைதியாக இருந்தோம் மனக்குழப்பத்தோடு இரண்டு ஜன்னல் அருகில் நேர் எதிராக இரண்டு பெஞ்சிகளில் உட்கார்ந்தோம் நானும் அக்காவும் அவள் வந்து இரண்டு மாதம் ஆனதால் கடிதம் எழுதியதற்கு ஒரு வாரம் கழித்து வருவதாக மறு கடிதம் எழுதியதாலும் அத்திம்பேர் கோபம் கொண்டிருப்பார் அதனால் பொது மருத்துவமனையின் பேரில் தந்தி அனுப்பியிருப்பார் என்று அக்காவும் நானும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தோம் அத்திம்பேர் எழும்பூர் ரயில் நிலையத்தில் வந்து காத்திருக்க போகிறார் என்று வேறு நான் சொன்னேன் குஞ்சம்மாள் வெற்றிலை பாக்கை எடுத்து எனக்கும் கொடுத்து தானும் போட்டுக் கொண்டாள் குஞ்சம்மாளின் அழகு அன்று அதிகமாக இருப்பதாகவும் அவள் தலையில் இருந்த பூ அன்றுதான் அதிகமாக பிரகாசித்தது போல் இருந்தது அவளுடைய உதடுகளில் அன்றுதான் அவ்வளவு சிவப்பாக வெற்றிலை காவி பிடித்திருந்தது போன்றும் தோன்றியது வெற்றிலையை மென்று கொண்டே தன் கணவனிடம் ஒரு சுகத்தையும் கண்டதில்லை என்று கண்ணீர் விட்டாள் பிடிவாத குணம் படைத்த கணவர் என்றைக்கும் சண்டைதான் அவள் அழாத நாள் இல்லை என்று வேறு சொல்லிக் கொண்டிருந்தாள் வாழ்வே அழுகைதான் என்றாள் அவளுடைய பேச்சை கணவர் கேட்டதே இல்லை இருந்தாலும் அவருக்கு நோய் வந்தபோது அவர் உயிருடன் இருந்தால் போதும் என்று தனக்கு தோன்றிவிட்டது என்றாள் குஞ்சம்மாள் விழுப்புரத்தில் நகரத்தார் பெண் ஒருத்தி ரயிலில் பெண் குழந்தையுடன் ஏறினாள் குஞ்சம்மாளிடம் கேள்வி மேல் கேட்ட அவள் கொஞ்சம் மல்லிகை பூவை எடுத்துக் கொடுத்தாள் அது அது அம்மனே உறுதி தந்தது மாதிரி இருந்தது குஞ்சம்மாள் சொன்னதை கேட்டு மகாலட்சுமி போன்ற அவளுக்கு ஒரு குறையும் வராது என்று அவள் சொன்னதை தெய்வ வாக்காக எடுத்து கொண்டாள் குஞ்சம்மாள் சிரித்து பேசி கொண்டிருப்பதை திடீரென்று உணர்ந்து கலவரம் அடைந்தாள் வண்டி செங்கல்பட்டை நெருங்கியது கிழக்கு வெளுத்து கொண்டிருந்தது அப்பா விடியுமா என்ற நினைப்பு ஒரு பக்கம் ஐயோ விடுகிறதே இன்று என்ன நேரப் போகிறதோ என்ற நினைப்பு மற்றொரு பக்கம் செங்கல்பட்டில் காப்பி சாப்பிட கேட்டபோது எல்லாம் பட்டணத்தில்தான் என்றால் குஞ்சம்மாள் பயத்தில் எழும்பூர் வந்தது ரயில் நிலையத்தில் அத்திம்பேர் இல்லை வீட்டுக்கு போனால் வீடு பூட்டியிருந்தது பொது மருத்துவமனைக்கு போனோம் அரை மணி நேர துடிப்பிற்கு பிறகு ஒரு ஆள் வந்து சொன்னார் சாவகாசமாக சிவராமையர் நேற்றிரவு இறந்துவிட்ட செய்தியை சொல்லி சென்றார் சிறிது நேரத்தில் பிரேதத்தை பெற்றுக்கொண்டோம் அப்போது அதை பார்த்தவுடன் நிச்சயமாயிற்று ஒரு வழியாக மனதிலிருந்த பயம் தீர்ந்தது திகில் தீர்ந்தது பிறகு விடிந்து விட்டது கூப்பாராவின் இந்த கதை ஒரு சிறுகதை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று சொல்லலாம் கதையின் ஆரம்பத்தில் ஒரு ஆர்வம் முடிச்சு விழுகிறது இருக்கிறாரா இறந்து விட்டாரா கதை கடைசி வரை ஓடு ஓடு என்று ஓடுகிறது ஒரே பரபரப்பு ஒரு பந்தய குதிரையின் ஓட்டம் கதையின் முடிவில் மூச்சு இறைக்க குதிரை நிற்கிறது இனி ஓட்டமில்லை நன்றாக மூச்சு வாங்கலாம் அப்பா நிம்மதி என்பது போல இந்த கதையில் கணவர் இறந்து போனதாக வந்த தந்தையின் தகவல் மெய்யா பொய்யா என்ற சந்தேகத்தில் இது நான்